பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை வைகையாத்து மணலில் போட்டு சித்திரவதை செய்கிறான். உடனே சிவன் வைகையாத்துல வெள்ளம் வர வைக்கிறாரு. வெள்ளம் உயர வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கணும்னு தண்டோரா போடுறாங்க. அப்போ ஒருத்தன் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மதுரை வீதிகளில் நடந்து வர்றான். ஒரு புட்டு விற்கிற பாட்டி யாரான்னு பாக்குறாங்க. கூலியால் ரூபத்துல வந்த சிவன் கிட்ட, உனக்கு நான் புட்டு தரேன், எனக்கு பதிலா நீ கரை அடைக்க போன்னு சொல்றாங்க. சிவனும் சரின்னு கரை அடைக்க வகைக்கு போறாரு. அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்க இவர் மட்டும் பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, அப்புறம் டயர்டாகி மரத்தடியில் படுத்து தூங்கிடுவாரு. ரவுண்ட்ஸ் வரும்போது இதை பார்த்த மன்னன் கோபமாகி கூலியால கூப்பிட்டு பெரும்பால ஓங்கி அடிப்பாரு. அந்த மொமெண்ட் பாண்டி நடிச்ச அந்த அடி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர் மேலையும் பட்டுச்சான். கூலியால் மறைஞ்சிருவாரு, மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும். உடனே மாணிக்கவாசர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அமைச்சர் ஆள சொல்லுவாரு. மாணிக்கவாசர் அதெல்லாம் வேணான்னு தன்னோட பதவியை விட்டு மதுரையை விட்டு ஒரு துறவியா மீண்டும் தன்னோட குருவை தேடி போவாரு. அப்ப யாருக்கும் தெரியல அந்த துறவி தமிழ்நாட்டோட வரலாறையும் மாத்த போறாருன்னு.